சொர்க்கமே என்றாலும் எங்கள் ஊர் போல் வருமான ஒரு பாடல் இருக்கு. அது போல தாங்க, என்னத்தான் வெளியூருக்கு போனாலும் அவங்கவுங்க சொந்த ஊரில் இருக்க மாதிரி வராதுக்கு. வீடியோவில் நியூ இயர் செலப்ரேஷனுக்காக எல்லோரும் காவிரி ஆற்றுக்கு சென்றாங்க, அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்துலேயே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நியூ இயர் செலிப்ரேட் பண்ண வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசுவோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். உங்கள் பேருடா? தம்பி உங்கள் பேர்? கர்ணாகரன். சத்தியா? யுவராஜ். மகேஷ். ஓகே, எல்லாரும் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? ஹாப்பி நியூ இயர் என்ஜாய் பண்ணுங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். அது போல தாங்க எங்கள் ஊர்லேயும் எங்கள் ஊருக்கு சிறப்பு சேர்க்கறது எங்கள் ஊர் காவிரி ஆறுங்க. அதோ அங்கே தெரியுது பார்த்தீங்களா பாலம், அந்த பாலத்துலேருந்து ரெண்டாக பிரியுதுங்க ரெண்டு மாவட்டங்கள். ஒன்று திருச்சி மாவட்டம், இன்னொன்று கரூர் மாவட்டம். சென்னை போன்ற இடங்களில் எந்த ஒரு விசேஷனாலும் பண்டிகைனாலும் பீச்சுக்கு போவாங்க, ஆனால் எங்கள் ஊரில் இந்த காவிரி ஆற்றுக்கு தாங்க வருவோம். இங்கே சுற்றி இருக்க கிராமங்களுக்கு வற்றாத வளமாக இருக்கிறது எங்கள் ஊர் காவிரி ஆறு தாங்க. இந்த காவிரி ஆற்றில் விளையும் அரிசி கூட ருசிக்கும். ஆமாங்க, எங்கள் ஊர் மண்ணச்சநல்லூர் பொன்னிக்கு அவ்வளவு ருசி இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறப்பயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர நியூ இயர்க்கு இங்கே தான் என்ஜாய் பண்ண வருவாங்க. இன்னைக்கு இருக்கிற பல சிவில் இன்ஜினியர்ஸ் அந்த காலத்தில் இந்த குழந்தை போல மணல் வீடு கட்டி விளையாண்டுருப்பாங்களோ என்னவோ. கொஞ்ச நேரம் மொபைலை ஓரங்கட்டிட்டு நாமும் சிறு பிள்ளையாய் மாறி விளையாடுவோம். இயற்கை நமக்கு கொடுத்தது மிகப்பெரிய பரிசுங்க, அதுவும் நமக்கு கண்களால் பார்க்க காதுகளால் கேட்க இப்படி பல விஷயங்கள் நமக்கு கொடுத்துருக்கு. மனிதனாய் பிறந்ததற்கே நாம் மாதவம் செஞ்சுருக்கணும். அதனால் இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வோம். இந்த ஆண்டு நீங்கள் நினைக்கிற அனைத்து காரியமும் நிறைவேற வேண்டும் என்று கடவுளை பிரார்த்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற ஒரு அழகான வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.